வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லவம் ஜயந்தி சந்தமம் தாமவை ஜயந்தி விபூஷணம். சுயப்பதியான ஸ்ரீமன்நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் நாராயண பட்டத்திரியால் வாதரோக நிவர்த்திக்காக எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியத்தை அனுபவிச்சுருக்கும். 54வது தசகம் காளியனின் ஆட்டம். கோரே தஸ்மின் சூரஜா நீரவாசே, கோரே தஸ்மின் சூரஜா நீரவாசே, தீரே விரக்ஷா விக்ஷதா க்வேலவேகாது பக்ஷிவிராதா பேதுரப்ரே பதந்தஹ காருண்யார்த்தம் த்வன் மனஸ்தேன ஜாதம். அதாவது கொடியவனான அந்த தீரே தஸ்மின், கொடியவனான அந்த காளியன் யமுனா நதியிலே வசிக்கும் போது அந்த விஷமானது விஷ வீரியம் பரவிண்டே இருக்கான். அவ்வளவு விஷமானவன் காளியன். அவனுடைய வீரியம் பரவறதுனால என்ன ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் கரையில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நாசமடைகின்றன. தீரே விரக்ஷாக விக்ஷதாக, கரையிலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நாசமடைகின்றன. அது மட்டுமல்ல, இந்த எஃபெக்ட் எங்கே போகிறது, அந்த க்ளோஸ்னஸ், அந்த இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு அந்த வைப்ரேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மேலே எங்கே பறந்தாலுமே அந்த பறவைகளும் நாசமடைகின்றன. பக்ஷி பிராதாக பேத்துகு, பறவை கூட்டங்களும் அந்த இடத்துக்கு வரைச்சே கீழே வந்துருக்கலாம். ஆகாசத்திலே அக்ரே பதந்தக, மேலே பறக்கக்கூடிய பறவை கூட்டங்களும் இந்த விஷத்தினால் கீழே விழுந்து விடுகின்றன. இதெல்லாம் மனசுக்குள்ள பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சிருக்குமோ என்னமோ, யாரு நாராயண பட்டத்திரிக்கு சொல்றார், இதில் இவைகளெல்லாம் அந்த மரங்களும் அந்த பறவை கூட்டங்களும் அங்கே வசிக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன விலங்குகளும் பூச்சிகளும் பறவைகளும் தங்களை மனதிற்குள்ளே பிரார்த்தித்திருப்பதனால் அதனால் தாங்கள் கருணையால் அந்த இடத்திற்கு வந்தீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார். காருண்யார்த்தா, கருணையினால் தாங்கள் ஜாதம் ஆனதல்லவா, அந்த இடத்திற்கு வந்தீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார். இதே தான் பாகவதம் சொல்றது. விப்ருஷ்மதா விஷதோ உர்மி மாருதேன அபிமர்ஜிதா ஷியந்தே தீரகா யஷ்ய பிராணினக ஸ்திரஜங்கமா. எல்லா தண்ணீரிலும் விஷமம் விஷயம் அதாவது விஷம் கலந்து விட்டதால் மாருதேன காற்றில், அது அந்த மாருதேன காற்றிலே அந்த விஷம் அப்படியே பரவறதான். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மரங்களும் ஆல் லிவிங் பிராணினக, அங்கே இருக்கக்கூடிய எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸும் என்னாருது, அப்படியே மரியந்தே இறந்து மிரியந்தே இறந்து விழுந்தன அப்படின்னு சாதிக்கிறது பாகவதம். இப்படிப்பட்ட காலத்திலே தாங்கள் கருணை கூர்ந்து அந்த இடத்திற்கு வந்தீர்கள். ஒன்று காளியனுக்கு டைம் நெருங்கிடுத்து அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது இந்த மரங்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணிட்டது பகவான் வரவேண்டும் அப்படின்னு. இதையெல்லாம் உணர்ந்தவன் பெருமாள் அந்த இடத்திலே எப்படி வரானாம், பலராமன் இல்லாத ஓர் நாளில் தான் வருகிறான் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி. காலே தஸ்மின் ஏகதா சீரபாணின் முக்துவாயாதே யாமுனம் ஆனநாந்தம் தொத்யுத்தாம கிரீஷ்ம பீஷ்ம உஷ்ணதப்தா கோகோபாலா வியாபிபன் க்வேலதோயம் அப்படிங்கிறார். தஸ்மின் காலே ஏகதா தொய், அதாவது அந்த காலத்திலே ஒரு நாள் தொய் தாங்கள் சாரபாணியும் முக்துவா, பலராமன் இல்லாமல் யமுனைக்கரையினுடைய காட்டுக்கு உள்ளே வந்தீர்கள் அல்லவா, அந்த வரும்பொழுது பசுக்களும் இடையர்களும் வெயில் தாபம் தாங்கவே இல்லையாம், அவ்வளவு வெயில் கொளுத்துறதாம். அந்த வெயிலால் மட்டும் வெட்க இல்லை, எதனால் வெட்கனா இந்த சர்ப்பத்தினுடைய விஷம், அந்த விஷமானது அதிகமாக விஷத்தை கக்குவதால் அந்த தாபம் தாங்க முடியலையாம், தாபத்தை தாங்க முடியாமல் தப்பி
பட்டவர்களாய் விஷஜலத்தை, அந்த சந்தர்ப்பத்தில் வேற வழியே இல்லாம இந்த பசுக்களும் இடையர்களும் அந்த விஷ ஜலத்தை பருகிறதுக்கு எத்தனைச்சாலாம். ஸ்வேல தோயம் வியாபிப்பன்னு அப்படிங்கிற, அதாவது இந்த விஷம் கலந்த நீரை பருகுவதற்கு எத்தனைத்தார்கள், பருகினார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது அதுதான் அவள் அப்படியே இழுத்துன்னு வர்றது. பகவான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம்மளோட நாம் ஏதோ செய்த கர்மா நம்மை அந்த இடத்திற்கு அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு பெரியவா சொல்லுவா இல்லையா. சாதாரணமாக ஏன் ராமன் இங்கே வந்தான், ராவணன் செய்த கர்மா, மற்றவர்கள் எல்லா முனிவர்களும் செய்த கர்மா, அவையெல்லாம் சேர்ந்து ராமனை காற்றிற்கு இழுத்து கொண்டு வந்தன. அந்த மாதிரி இவைகளெல்லாம் சேர்ந்து அங்கே தாபத்தினால் விஷஜலமாக இருந்ததை பருக வேண்டி எல்லோரும் சென்றார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ அடுத்து என்ன ஆகுது, நக ய ஜீவான் விஷுதான் க்ஷ்மாதலேதான் விஸ்வான் பஷ்யன் அச்சுதத்துவம் யார்த்த பிராபியோபாந்தம் ஜீவயாம் ஆசிதக்ராத்து பியூஷாம்போ வர்ஷிபீஷ் வர்ஷிபிஷி கடாட்சைஹி அச்சுதா. ஹே ஈசா அச்சுதனே, அச்சுதகா அப்படின்னா தன்னை அடைந்தவர்களை கைவிடாத காக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். அந்த அச்சுதா அவர்கள் எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவ அப்படியே உயிர் போயிட்டே இருக்கு, உயிரிழந்தவர்களாக தரையில் வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக, க்ஷமாதலே தரையிலே வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஸ்வதான் வீழ்ந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு விஷ வாயு ஒன்று கசிஞ்சுது அப்படின்னுச்சு, அப்படியே எல்லாரும் நடந்துகின்ற காலம் விழுந்துருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி அதை பறிக்கிறவர்களெல்லாம் அந்த தீர்த்தத்தை பறிகிறவர்கள்லாம் என்ன பண்ணுறாளாம், அப்படியே பொத்து பொத்துன்னு தரையில் விழுந்துட்டே இருக்கலாம். இவர்களையெல்லாம் தாங்கள் கருணை கூர்ந்து அமிர்தத்தை வர்ஷிக்கின்ற தங்களுடைய கடைக்கண் பார்வையினாலேயே உயிர்ப்பித்தீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் பட்டத்திரி. இங்கே வந்து பார்க்குறார், ஒரு பக்கம் இந்த நீரை பருகினவா அப்படியே பொத்து பொத்துன்னு விழுந்துட்டுருக்கா, இன்னொரு பக்கம் கண்ணன் பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்கான், கண்ணனுடைய கடைக்கண் பார்வை அந்த கீழே இந்த விழுந்தவர்களிடம் படுகிறது, அவர்கள் திரும்பவும் உயிர் பித்து எழுந்து நடந்து எதிரே வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் அப்படியே சொல்கிறார் இவர். அவர்கள் பக்கத்தில் சென்று உபாந்தம் பிராப்பிய பக்கத்தில் சென்று அழகான தங்களுடைய கடைக்கண் பார்வையில் அமிர்தத்தை வருஷிக்கக்கூடிய தங்களுடைய கடைக்கண் பார்வையினால் அவர்களை பார்த்து அனைவரையும் ஜீவயாமா, அதாவது உயிர்ப்பித்தீர்கள் அல்லவா, ஜீவனை அவர்களுக்குள் உண்டாக்கினீர்கள் அல்லவா அப்படிங்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகம், கிம் கிம் ஜாதோ ஹர்ஷ வர்ஷாதிரேகா சர்வாங்கேஷ் வித்யுத்திதா கோபசங்கா திருஷ்ட்வா அக்ரே துவாம் தத்கிருதம் தத்விதம் தஸ் துவாம் ஆலிங்கன் திருஷ்ட நானா பிரபாவா. கிம் கிம் கோபால்கள்லாம் என்ன பண்ணுறா, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு இந்த கோபியர்களுக்கும் கோபாலர்களுக்கும், கோபாலர்கள் தானே அந்த இடையர்கள், கன்றுகளையும் பசுக்களையும் மேய்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து இந்த நடந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ன கிம் கிம் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு உடம்பெல்லாம் அப்படியே ஆனந்த கூச்சி மயிர்கூச்சி எறிதல்னு சொல்வாளே, அந்த மாதிரி ஆனந்த கூச்சி மயிர்கூச்சி எறியறதாம், அவளுக்கெல்லாம் ஆனந்தம் வர்ஷிக்கிறதாம், அப்படியே ஆனந்தம் பொங்கறதாம் அந்த இடையர்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லிண்டே இத்தி உத்திதாக அப்படியே எழுந்து ஜம்ப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டே வராளாம். தங்களை கண்டவுடனே தங்களுடைய பிரபாவம் இருக்கு இல்லையா, அந்த பிரபாவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நேரம் வந்து துவாம் ஆலிங்கன்னு தங்களை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாளாம். யாரு அந்த கோபர்கள் எல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறா, கீழே அந்த ஜலத்தை சாப்பிட்டு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விழுந்தவர்கள் ஒரு 2 செகண்டில் கிருஷ்ணன் நடந்து வந்துட்டே இருக்கா, திரும்பி எழுந்துடுறா, எழுந்து ஜம்ப் பண்ணுறா. இதை பார்க்குறவளுக்கு ஆச்சரியம் தாங்கலை, அவள்லாம் எல்லாரையும் விட்டுட்டு நேரம் வந்து கண்ணன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். அதாவது இப்போ நம்ம கிரிக்கெட்லேயும் மற்ற
விளையாட்டுகளில் பார்ப்போம், யாராவது ஒருத்தர் கோல் போட்டுட்டாலோ அல்லது கிரிக்கெட்டில் ஒரே ஒரு பவுலர் விக்கெட் எடுத்துட்டாலோ அந்த மிச்சம் இருக்கிற 10 பேரை என்ன பண்ணுவான், நேரம் வந்து அந்த பவுலர் மேலே ஒரே ஆலிங்கனம் பண்ணி அப்படியே அணைச்சிப்பான். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த கோபர்கள் முன்னாடியே இந்த கிருஷ்ணனை பார்த்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே கிருஷ்ணா அப்படின்னு இவர் இங்கே வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கார். காவச்சைவம் லப்த ஜீவா க்ஷணேன ஸ்பீதான் ஸ்பீதானந்த ஸ்வாஞ்ச திருஷ்ட்வா புரஸ்தாத்து த்ராகாவம் அவ்ருசோ சர்வத்தோ ஹர்ஷபாஷ்யம் வியாமுச்சந்தோ மந்தமுத்யன் நிநாதா. அதாவது காவச்சைவம் காவஹா ச ஏவம் காவஹா ச அவ்விதமே எல்லா பசுக்களும் ஒரு க்ஷணத்திலே ஒரு நொடியிலே உயிர் பெற்று எழுந்தனா. முதல்ல இந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட இடையர்கள் உயிர் பெற்று எழுந்தா, அடுத்தது இந்த பசுக்கள் உயிர் பெற்று எழுந்துத்து. ஆனால் தீர்த்தத்தை சாப்பிட்டு உயிர் பெற்று எழுந்தவர்கள் அதை கண்டவர்களெல்லாம் நேரம் வந்து அணைச்சிக்கிறா, ஆலிங்கனம் பண்ணிக்கிறா பெருமாளை. இந்த பசுக்களால் என்ன பண்ண முடியும் அது சொல்கிறார் பாருங்க. அப்படியே ஆனந்தம் பெறுகிறதாம் பசுக்களுக்கு. இரண்டு கண்களிலிருந்தும் இரண்டு பக்கங்களிலிருந்தும் தாரை தாரையாக தீர்த்தம் அப்படியே வழியிறதான். தங்களை எதிரில பார்த்து எல்லா இடத்திலும் ஆனந்த கண்ணீரை வருஷிக்கிறது. சர்வத்தா ஹர்ஷவாபியம் ஹர்ஷவார்ஷம் ஹர்ஷவாஷ் ஹர்ஷவா வார்ஷ் கிம் ஜாதோ வம்ச ஹர்ஷ பாஷ்பம் பாஷ்பம். அதாவது அந்த இரண்டு கண்களிலிருந்தும் அப்படியே கண்ணீர் தார தாரையாக பெறுகிறதாம் அந்த பசுக்களுக்கு. அதுங்களால் சொல்ல முடியல, பெருமாளை பார்க்கறது இது நடந்தது பெருமாளால் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, ஆலிங்கனம் பண்ணிக்க முடியலன்னாலும் அப்படியே பெருமாளை சுற்றி 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 வந்துண்டு கண்களில் நீர் வழிந்துண்டு ஆ ஆன்னு கத்தின்றே இருக்கான். மந்தம் அப்படியே மெதுவாக தன்னுடைய வார்த்தைகளினாலே கத்தின்றே பெருமாளை சுற்றி 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 வரதான். சீக்கிரமாக தங்களை சுற்றி 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 அந்த பசுக்கள் வந்து கொண்டிருந்தன அப்படிங்கிறார். அடுத்தது ரோமாஞ்சோயம் சர்வதோர் நச்சரீரே பூயசியந்த காசித் ஆனந்தமூர்ச்சா ஆச்சோர் அயம் க்ஷேலவேகா முகுந்தேது யுக்தோ கோபயர் நந்திதோ வந்திதோ பூ. முக்தியை கொடுக்கக்கூடிய முகுந்தகா அப்படின்னா முக்தியை கொடுக்கக்கூடிய ஈசனே முகுந்தனே, இங்கே எல்லா தேகத்திலும் ந ஷரீரே சர்வத்து எல்லா தேகத்திலும் எங்களுடைய தேகத்தில் எல்லா இடங்களிலுமே இந்த ரோமாஞ்சனம் அதாவது என்ன சொல்லுவாங்க மயிர் கூச்சல் எறியுறது அப்படின்னு அந்த மாதிரி ரோமாஞ்சனமாக இருக்கக்கூடியது என்னன்னு எங்களால் சொல்ல தெரியல. உள்ளே இருக்கக்கூடியதை இன்னதென்று சொல்ல முடியாமல் ஆனந்தத்தின் பெருக்காக விளங்கக்கூடியது ஆனந்தத்தின் எல்லையை அடையக்கூடியதாக அந்த பசுக்களும் அங்கே இருக்கக்கூடிய கோபர்களும் இருந்தார். இந்த விஷயத்தின் வேகமோ ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியகா அயம் க்ஷேல வேகா இந்த விஷயத்தினுடைய வேகம் அதாவது எப்படி ஆச்சரியம்னா எல்லாமே கண்டதற்கு நடந்துகிட்டே இருக்கு. இவன் நடந்து போயிட்டே இருக்கா, தாகமாக எடுக்கிறது தன்னுடைய முன்னாடி இருக்கிறவா அந்த தாகத்துக்காக நீரை பருகின்னு இருக்கான். முன்னாடி நடந்து கொண்டு சென்றிருந்த அந்த மாடுகள் பசுக்கள் கன்றுகள் நீரை பருகின்றன. பருகின கொஞ்ச நாளிலேயே எல்லாம் அப்படியே பொத்து பொத்துன்னு விழுது. பின்னாடி கிருஷ்ணன் நடந்து வந்துட்டே இருக்கான். ஒரு பக்கம் தாகப்படுத்துறல் போயிட்டே இருக்கா, இன்னொரு பக்கம் விழுந்துட்டே இருக்கு. ஆனால் விழுந்தவர்கள் எழுந்து வந்து கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். விழுந்த பசுக்கள் எழுந்து வந்து கிருஷ்ணனை சுற்றி சுற்றி வர்றது. இதெல்லாமே ஒரு க்ஷண நேரத்தில் எவ்வளவு சீக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தியா. இதுக்கெல்லாம் காரணம் யார் காரணம் தெரியுமா, முகுந்தா. ஹே முகுந்தா, நீ அல்லவோ காரணம் இதற்கெல்லாம். இந்த விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு கோபர்கள் அப்படியே ஒத்தர ஒத்தர சொல்லி வார்த்தையால் வர்ணிக்க முடியாதபடி கண்களாலேயே பரிமாறிக்கொண்டு கோபர்கள் அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டே வணங்க வந்தித்தகா ஆபு அபூஹு. தாங்கள் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி. ஹே நாராயணா, ஹே முகுந்தா, ஹே ஈசா, அப்படிப்பட்ட நீ அந்த கன்றுகளையும் பசுக்களையும் கோபர்களையும் காத்த நீ எங்களை காக்க மாட்டாயா அப்படின்னு பலஸ்ருதியா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.
ஏவம் பக்தானு முக்தஜீவான் அபித்வம் முக்தாபாங்கைஹி அஸ்தரோகா ஸ்தனோதி தாதிருபூதஸ்பீத காருண்ய பூமா ரோகாத் பாயா வாயுகே ஹாதிநாதா வாயுகே ஹாதிநாதா. இவ்விதம் ஏகம் ஏவம் பக்தானு இவ்விதம் பக்தர்களையெல்லாம் உயிரிழந்தவர்களை முக்தஜீவான் அபி உயிரிழந்தவர்களை கூட காக்கக்கூடிய தாங்கள் எதுவும் எதனால கடைக்கண் பார்வையாலேயே காக்கக்கூடிய தாங்கள் எல்லா விதமான வியாதிகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய தாங்கள் ஹே குருவாயிருப்பா வாதிகே வாதி ஆதிநாத வாயு ஹே காதிநாதா ஹே குருவாயிருப்பா என்ன அதிசயத்தை செய்யக்கூடிய தாங்கள் எங்களையும் வியாதியிலிருந்து ரோகாத்து பாயா வாதியிலிருந்து எங்களையும் காக்க வேண்டும் நாங்கள் உன்னை சரணாகதி அடைகிறோம் எங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்னையும் இந்த வாதரோகத்திலிருந்து காப்பாற்றி எங்கள் அனைவரையும் ரோகத்திலிருந்து நீ காப்பாயாக அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிற அடுத்தது காளிய மர்தனம் அடுத்த தசகம் 55வது தசகம் அது வந்து தேவகாந்தாரி அப்படிங்கிற மிக அழகான ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த தசகம் பிலஹரின்னு ராகம் பிலஹரி ராகம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிலஹரியும் தேவகாந்தாரியும் மிக அழகான தேவகாந்தாரின்னு உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது ஐகிரி நந்தினி அந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட தேவகாந்தாரியிலே காளியவர்தனம் ஆடக்கூடியதாக பகவானை வர்ணிக்கிறார் 55வது தசகத்திலே. அதை அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.